I will go and see him. No problem. ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி முள்ளிவாய்க்கால் போரில் போர் நிறுத்தப்பட்ட போது பிரபாகரன் மறைந்து விட்டார்னு ஒரு கருத்தும் இல்லை உயிரோடு இருக்காருங்கிற கருத்தும் அன்றையிலிருந்து ஒழுகிட்டுருக்கு. அந்த வகையில் அவர் இப்போது உயிரோடு தான் இருக்காருங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு செய்தி. அவர் இருந்தால் மகிழ்ச்சி வர வேண்டும் என்பது தான் பெரும்பாலான தமிழர்களுக்கு இன்றைக்கு நோக்கமாக எண்ணமாக இருக்கின்றது. அவர் மீண்டும் வந்தால் தமிழீழ மக்களுக்கு மட்டுமல்ல உலகத் தமிழர்களுக்கே ஒரு நம்பிக்கை ஏற்படும், ஒரு விடியல் ஏற்படும். அந்த அந்த வகையில் அவர் வர வேண்டும். அதுதான் அவங்க அப்படிதான் அன்னைக்கே ஒரு ஒரு உருவத்தை காமிச்சு இதுதான் பிரபாகரன் இறந்துட்டாருன்னு காமிச்சாங்க. ஆனால் அதே கேள்வியை அப்போதே சந்தேகம் எழுப்பினாங்க. அப்படி இருந்தால் பிரபாகரன் மரண சர்டிஃபிகேட், அதாவது மரண சான்றிதழ் இந்தியா கேட்டுச்சு, இது வரைக்கும் கொடுக்கல. அவங்க கொடுத்துருக்கணும், இது வரைக்கும் இலங்கை அரசாங்கம் மரண சான்றிதழ் கொடுக்கல. ஏன்னா அவர் ஒரு ராஜீவ்காந்தி வழக்கில் முதல் குற்றவாளியாக இருக்கார், அது இருந்தால் அந்த வழக்கிலிருந்து அவரை நீக்கியிருப்பாங்க. அது மரண சான்றிதழ் கொடுக்கல, அது அந்த வழக்கில் இன்னும் அவர் இருக்கார் இல்லையா, அப்போ அது பொய்ன்னு தான் தெரியுது. ஓகே சார், ஐ ஆம் வெரி ஹாப்பி. இஃப் அண்ணன் பழநெடுமாறன் ஷோ மீ த பிரபாகரன், I will go and see him. No problem.